மேலே தேமுத்துப்பட்டி பெண்கள் கலந்து கொண்ட மகளிர் தின விழா விளையாட்டு போட்டிகளுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் மேலமுத்துப்பட்டியில் ஏசி முத்தையா மருத்துவ அறக்கட்டளை சார்பில் மகளிர் தின விழா, கோலப்போட்டி, இசை நாற்காலி, கயிறு இழுத்தல், லெமன் ஸ்பூன் உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெண்களின் பெருமை பற்றியும் பெண்கள் முன்னேற்றத்தின் பற்றியும் கவிதைகளும் வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த மகளிர் தின விழாவிற்கு ஏசி முத்தையா மருத்துவ அறக்கட்டளை திட்ட வளர்ச்சி அலுவலர் டாக்டர் வில்வலிங்கம் தலைமை வகித்தார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மகளிர் குழு கூட்டமைப்பினர், இல்லம் தேடி மருத்துவ பணியாளர், அங்கன்வாடி பணியாளர்கள், ஊர் தலைவர், கிராம பொதுமக்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கள அலுவலர் ராஜ்குமார், சுகாதார பணியாளர்கள் மாலதி மற்றும் தமிழ்ச்செல்வி ஆகியோர் செய்திருந்தனர். இந்த மகளிர் தின விழாவில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. அழுக்காத உழைப்பில் சலிக்காத பெண்மணி அவள், மூன்று நாள் இயற்கை தரும் கொடுமை, மூன்று முடிச்சில் முடங்கிடும் இளமை, லட்சியங்கள் தகர்த்திடும் பிள்ளை வளர்ப்பில், இலக்குகள் கனவாக அவள் வாழ்வில், இறக்கும் வரை உறவுகளுக்காய் உழைத்து வாழும் பெண்களை கொண்டாட ஏது தினம். பெண்களை தினம் தினம் கொண்டாடுவோம், பெண்களை பெண்களே கொண்டாடுவோம். இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி. எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்ணே, உன்னை நீயே செதுக்கிக்கொள், உளி கொண்டல்ல வலி கொண்டு. பெண்ணே, உன்னை நீயே செதுக்கிக்கொள், உளி கொண்டல்ல வலி கொண்டு. உடனிருப்பவர் எவரும் தோல் கொடுப்பார் அல்ல, தூக்கி விடுவார். ஏனெனில் என்றெண்ணில் கனவுகளை சிதைக்காதே. பழி சொல்ல உலகம் அடியது, வழி கேட்டு நில்லாதே. இவ்வுலகில் உனக்காக கதவுகள் எங்கோ திறந்திருக்கும். பெண்ணே, தாழ்த்தி பேசிடும் உலகம் இன்று ஒரு நாளாவது வாழ்த்தி பேசட்டும். பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஏசி முத்தையா மருத்துவ அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஏசி முத்தையா மருத்துவ அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த இனிய மகளிர் தினத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு உறுதிமொழி, எங்களுடைய பெண் குழந்தைகளை, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை 18 வயதிற்குள்ளாக நாங்கள் திருமணம் செய்து வைக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு கட்டாயம் அனுப்புங்கள், கல்லூரிகளுக்கு அனுப்புங்கள். அரசு நிறைய திட்டங்களை வகுத்திருக்கிறது, குறிப்பாக பெண்களுக்காக, மகளிருக்காக. நம்ம மேலத்தேமுத்துப்பட்டி கிராம பொதுமக்களுக்கு மனிதன நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.